ஓகே ஜவான் சாங் பாடுறோம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. வம்பு பண்ணாரு பேட் வைப தந்தாரு எங்களை எண்ணி நொந்தாரு பேசாம போசாரு மஜா பண்ணோம் மிச்சாரு நயன்தரா பார்த்து சிரிச்சாரு உள்ள பண்ண வச்சார் ஜவான நீ கொண்டாடு வந்த இடையன் காடு வந்த இடையன் காடு வந்த இடையன் காடு யாரு தம்பி பலியாடு பயம் இல்ல கண்ணோடு ஒதுங்கி வேலையா புர்ராவுது இப்ப நெஞ்சுக்குள்ள டர்ராவுது ஜவான எதிர்த்த புள்ள வம்பு பண்ணாரு குட்டி வைப தந்தாரு எங்களை எண்ணி நொந்தாரு பேசாம போசாரு வந்த இடையன் காடு வந்த இடையன் காடு ஜவான் படம் படத்தை பாரு பயம் இல்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு ஊர் பார்த்து கொடுக்கணும் உனக்கு ஒரு பேரு ராஜாதி ராஜன புடிசு அறியாது சாருக்கான செஞ்ச சம்பவம் தனி வரலாறு. ஓகே நன்றி சூப்பர். இந்த படத்தை வந்து என்ன ஒரு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க. ஒரு ஜெயில் கதைகள்லாம் நான் சொல்ல விரும்பல, எல்லாருமே போய் படம் பாருங்க. ஜெயில் சீக்வன்ஸ்ல பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி இதுல இருக்கு. அது ஜவான் சார் வந்து ஒரு ஒரு கெட்ட போட்டு வந்து காப்பாத்துற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அட்லீஸ்ட் சார நிறைய பேர் சொல்லிருப்பீங்க காப்பியா எடுக்கிறாரு காப்பியா எடுக்கிறாரு இது அந்த படம் காப்பின்னு வந்து சொல்றீங்க. ஆனா தமிழ் சினிமால ஜவான் படம் இந்த வாட்டி வேற லெவல்ல கலெக்ஷன் ஜெயிலரை தாண்ட போதுன்னு நான் சொல்றேன் சார். இந்த வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே ஜவான் படத்தை பாருங்க. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? ஷாருக் கானோட ஆக்டிங் எப்படி சார் இருக்கு? ஷாருக் கான் சூப்பர் ஸ்டார் தானே சார். அவர்கிட்ட வந்து ஆக்டிங் எல்லாம் குறைச்சலே இல்ல சார். நம்ம விஜய் சேதுபதி அவரோட தமிழ் சினிமால தனி இடத்தை பிடிச்சவர் தான் விஜய் சேதுபதி சார். அவருக்கு சத்தியமா இந்த இதுல குறைச்சலே இல்ல. தனியா பண்ணிருக்காரு, யூனிக்கா பண்ணிருக்காரு. நம்பர் ஒன் சாதனைய பிடிக்கிற மாதிரி வேற லெவல்ல பண்ணிருக்காரு சார். அட்லி டைரக்ஷன் அதான் தளபதி சொல்லுவாருல்ல, சூடா இருந்தா இட்லியும் பரபரன்னு இருக்கிற அட்லியும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. இந்த படமும் வெற்றி தான் சார் வாழ்க்கையில கண்டிப்பா சார். படம் எந்த இடத்துல லாக் ஆயிடா சார்? சார் லேக் எல்லாம் இல்ல சார். ஏன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு. பாருங்க கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நயன்தரா கெமிஸ்ட்ரியோ ஷாருக் கான் கெமிஸ்ட்ரியோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு லவ் சாங் இருக்கு, அதுவும் பயங்கரமா போவோம் சார். நிறைய பேர் சொல்றாங்க செகண்ட் ஹாப் வந்து பயங்கர லென்த்தா இருக்கு, உட்கார முடியலன்றாங்க சார். சொல்றவங்க வந்து சொல்லிட்டே தான் சார் இருப்பாங்க. சினிமா கஷ்டங்கள் சினிமாக்காரங்களுக்கு தான் தெரியும். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு சார். நம்பர் ஒன் சரத்திரத்துல இடத்தை பிடிக்க வேண்டிய படம் தான் சார் இது. தேங்க்யூ. மியூசிக் சொல்லவே தேவையில்ல சார். அனிருத்னாலே யூனிக்னஸ் தான், யாரையும் பார்த்து காப்பிலாம் அடிக்க மாட்டாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து வேற லெவல்ல போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 4-5 சாங்ஸ் கிட்ட இருக்கு படத்துல. வேற லெவல்ல இருக்கு, எல்லாமே பேசப்படுற சாங்ஸ் தான் சார். ஆக்சுவலா நயன்தரா ஆக்டிங் வந்து சூப்பர் ஸ்டார் தான். அவங்களும் அல்டிமேட் பண்ணிருக்காங்க. நம்பர் ஒன் அவங்களும் வந்து இந்த வாட்டி படம் வந்து இட்டு தான் சார். இந்த வாட்டி யாரோட ஆக்டிங் பெஸ்டா இருக்கு? எனக்கு வந்து ஷாருக் கான் சார் ஆக்டிங்கும் விஜய் சேதுபதி சார் ஆக்டிங்கும் நம்ம நயன்தராஜ் மேம் ஆக்டிங்கும் பெஸ்டா இருக்கு. நம்பர் ஒன் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மார்க் எவ்வளவு கொடுப்பீங்க படத்துக்கு? மார்க் எவ்வளவு கொடுப்பீங்க பத்துக்கு சார்? எல்லாருமே 10 கொடுப்பாங்க, எல்லாரும் இது 11 கொடுப்பாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல சார். கண்டிப்பா 100 கொடுக்கலாம் சார் இந்த படத்துக்கு. நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். நீங்க படத்தை போய் உள்ள போய் பாத்துட்டீங்கன்னா இந்த ப்ரோ ஏன் இதை சொன்னார்னு தெரியும். படத்தை கண்டிப்பா பாருங்க, நீங்களே 100 கொடுப்பீங்க. எல்லாருக்கும் ஸ்டார் தான் சார் இந்த வாட்டி. தேங்க்யூ தேங்க்யூ சார்.